2024 தமிழ்நாடு சட்டப்பேரவையின் முதல் கூட்டம் கடந்த 12ஆம் தேதி திங்கட்கிழமையன்று தொடங்கியது. தமிழ்தாய் வாழ்த்துடன் பேரவை தொடங்கிய நிலையில் ஆளுநர் உரையை வாசிப்பார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஆளுநர் ஆர் என் ரவி தனது உரையை வாசிக்காமல் புறக்கணித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து ஆளுநரின் உரையை சபாநாயகர் அப்பாவு தமிழில் வாசித்தது மட்டுமே அவை குறிப்பில் ஏற்றப்பட்டது. மேலும் சாவர்கர் கோட்சே வழிவந்தவர்களுக்கு சற்றும் தாங்கள் சளைத்தவர்கள் அல்ல என்று சபாநாயகர் தெரிவித்ததையடுத்து தேசிய கீதம் இசைப்பதற்கு முன்பே ஆளுநர் சட்டப்பேரவை விட்டு வெளியேறினார். மேலும் சபாநாயகரின் இந்த கருத்து பாஜகவினரை கொந்தளிக்க வைத்தது. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தற்போது இந்த ஆண்டிற்கான முதல் கூட்டத்தொடரின் தொடக்கமாக சட்டமன்ற பேரவை மரபுகளின்படி மாண்புமிகு ஆளுநர் அவர்களின் இதையடுத்து கடந்த 13 மற்றும் 14ஆம் தேதிகளில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் நடைபெற்றது. கடந்த 15ஆம் தேதி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உரையாற்றினார். பின்னர் 2024-2025ஆம் ஆண்டுக்கான பொது பட்ஜெட் பிப்ரவரி 19ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட்டது. நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு முதன்முறையாக பட்ஜெட்டை தாக்கல் செய்து உரையாற்றி புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார். இதில் 500 புதிய மின் பேருந்துகள் வாங்கப்படும், 50,000 இளைஞர்களுக்கு அரசு பணி வழங்கப்படும், ஜூன் மாதத்திற்குள் 10,000 பணியிடங்கள் நிரப்பப்படும், முதலமைச்சரின் இளைஞர் திருவிழாக்கள் தொடங்கப்பட்டு தமிழ்நாடு முழுவதும் நடத்தப்படும் என்பது போன்ற பல்வேறு அம்சங்கள் இடம்பெற்றன. சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம் என்ற இலக்கின்படி செயல்பட்டு அறிவிக்கப்பட்ட கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் மூலம் 1,15,00,000 குடும்பத் தலைவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் 1,000 ரூபாய் மகளிர் நலன் காக்கும் திட்டத்திற்காக இந்த ஆண்டு 13,720 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படும். தொடர்ந்து கடந்த 20ஆம் தேதி 2024-2025ஆம் ஆண்டுக்கான வேளாண் நிதிநிலை அறிக்கையை வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் MR K பன்னீர்செல்வம் தாக்கல் செய்தார். அதனைத் தொடர்ந்து நிதிநிலை அறிக்கை மற்றும் வேளாண் நிதிநிலை அறிக்கை மீதான பொது விவாதத்தில் அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு மற்றும் MR K பன்னீர்செல்வம் பதில் உரை அளித்தனர். இந்த நிலையில் இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் பல்வேறு காரசார விவாதங்கள் நடைபெற்றதோடு முக்கிய அறிவிப்புகளும் வெளியிடப்பட்டது. பாமக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டுமென கோரியது. இதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிலளித்து பேசினார். குறிப்பாக மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி மற்றும் புதுப்பிக்கப்பட்ட அண்ணா நினைவிடம் வரும் 26ஆம் தேதி திறந்து வைக்கப்படும் என முதலமைச்சர் அறிவித்தார். கலைஞர் நினைவிடம் திறப்பு நிகழ்ச்சி கட்சி நிகழ்ச்சி போல் அமையாது என்றும் எதிர்கட்சிகளும் பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இதையெல்லாம் தாண்டி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்களும், அதேபோல திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களும், அதேபோல வேல்முருகன் அவர்களும், இங்கே இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் நம்முடைய GK மணி அவர்களும் பலமுறை நேரடியாக வந்து என்னை சந்தித்து இது குறித்து பிரச்சனையை சொல்லியிருக்கிறார்கள். அப்போது இது குறித்து நாங்கள் விளக்கமாக அவர்களுக்கு பதில் சொல்லியிருக்கிறோம். அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆக நீங்கள் சொல்கிற கொள்கையிலே நாங்கள். அதேபோல் கோவையில் மாபெரும் நூலகம் 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் திறந்து வைக்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்தார். மதுரை எய்ம்ஸ் போல் அல்லாமல் விரைவில் திறக்கப்படும் என பாஜக MLA வானதிக்கு பதிலடி கொடுத்தார் முதலமைச்சர். கோவையில் நூலகம் அமைக்கப்படும் என்ற அறிவிப்புக்கு நன்றி தெரிவித்துவிட்டு, அது எங்கே அமையவிருக்கிறது, எவ்வளவு நிதி ஒதுக்கப் போகிறீர்கள், எப்பொழுது ஆரம்பிக்கப் போகிறீர்கள், எந்த காலத்தில் அந்த பணிகள் எல்லாம் முடிவடையும் என்று ஒரு கேள்வியை கேட்டார். அது உடனடியாக செயலாக்கத்திற்கு நிச்சயமாக வரும். இறுதியில் பேரவையில் தாக்கல் செய்யப்பட்ட 13 சட்ட முன்வடிவுகளும் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்ட நிலையில் தேதி குறிப்பிடாமல் பேரவை ஒத்திவைக்கப்படுவதாக சபாநாயகர் அப்பாவு அறிவித்தார்.